புதிதாக 7 பேர் ஜனாதிபதி சட்டத்தரணிகளாக நியமனம் நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் முதன்முறையாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்ட சாத்திர சிகிச்சை உலகில் வேறு எந்த ஜனாதிபதியும் கோட்டபாய போல் செய்ததில்லை அணிதிரளப் போகும் மக்கள் இலங்கையை அதிர வைத்த சிறுமி விவகாரம் விசாரணையில் வெளிவரும் உண்மைகள் வீட்டு திட்ட விவகாரம் 400 நிர்வாக அதிகாரி சுற்று நிருபங்களுக்கு அமையவே என்னால் செயற்பட முடியும் ஜால் மாவட்ட அரச அதிபர் தெரிவிப்பு பல்பை ஆதி கோயிலடியில் 48 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி வவுனியா பல்கலைக்கழகமானது பிரதேச அபிவிருத்திக்காக பாரிய பங்களிப்பினை வழங்கும் மங்களேஸ்வரன் தெரிவிப்பு 13வது திருத்தத்தை இல்லாதொழிப்பதில் உறுதியாக உள்ளோம் சரத் வீரசேகர சூளுரை டெல்டா திரிபால் இலங்கையில் 4வது அலை பாரிய நிலைமை ஏற்படலாம் வெளிவந்த எச்சரிக்கை பசுவதையை முழுமையாக தடை செய்யும் முக்கிய சட்டமூலம் யாழ்ப்பாணத்தில் 42 வயதுடைய ஆணொருவர் கோவிட் தொற்றினால் உயிரிழப்பு 16 தொடக்கம் 18 வயதுடையவர்களுக்கு சிறப்பு சந்தர்ப்பங்களில் திருமணம் செய்ய அனுமதிக்க சட்டத்தில் திருத்தம் செய்ய ஆராய்வு இன்று காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை மீண்டும் அபாய கட்டத்தில் யாழ்ப்பாணம் 99 பேர் உட்பட வடக்கில் 111 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி வடமத்திய கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல இடங்களில் இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான நிலைமை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது சப்ரஹமுவ மேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் எனவும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் கொழும்பிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது சிறப்பு சந்தர்ப்பங்களில் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதில் நீதியமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது 16 வயதுக்கு உட்பட்ட சிறுமியொருவரை விருப்பத்துடனோ அல்லது விருப்பமின்றியோ பாலியல் உறவுக்கு பயன்படுத்துவதை சட்டம் குற்றவாளி ஆக்குகிறது எனினும் இது 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களை உள்ளடக்குவதில்லை எனவும் இந்த சட்ட இடைவெளியை ஈடுகட்ட தற்போதுள்ள சட்டத்தில் திருத்தம் செய்ய கவனம் செலுத்தப்படுவதாக நீதியமைச்சின் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஜுவாடி சில்பா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மேலும் ஒருவர் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நவாலியைச் சேர்ந்த 42 வயதுடைய ஆணொருவர் நேற்று புதன்கிழமை அதிகாலை 2 மணிக்கு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் சுகாதார விதிகளுக்கமைய மின்தகனம் செய்யப்பட்டுள்ளது 400 நிர்வாக அதிகாரி ஆகையால் நடைமுறைப்படுத்தப்படும் சுற்று நிருபங்களுக்கு அமையவே என்னால் செயற்பட முடியும் என ஜாழ் மாவட்ட செயலாளர் கணபதிப்பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜாழ் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் வீட்டு திட்டங்கள் சுற்று நிருபத்துக்கு அமையவே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது வீட்டு திட்டங்களுக்கான தெரிவுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தெளிவான சுற்றறிக்கைகள் மூலம் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது வீட்டு திட்ட பயனாளிகள் தெரிவு தொடர்பில் ஏற்கனவே பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தல்கள் இடம்பெற்றது மக்கள் தமது தெரிவுகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறான நடைமுறை பின்பற்றப்பட்டது இதன் பின்னர் சில பிரதேச செயலகங்களிலிருந்து தமது பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் தாம் தெரிவு செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கள் எனவும் புறக்கணித்து விட்டீர்கள் என முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது
இதன் அடிப்படையில் புதிய சுற்றறிக்கை மூலம் நீக்கப்பட்டவர்கள் ஏன் நீக்கப்பட்டார்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் என புள்ளி அடிப்படைகளை தெளிவுபடுத்துமாறு பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவு செய்யப்படும் பயனாளிகளின் இறுதிப்பட்டியல் எதிர்வரும் 19ஆம் தேதி காட்சிப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் வீட்டு திட்டம் தொடர்பில் தற்போது நமக்கு கிடைக்கும் பெரும்பாலான முறைப்பாடுகள் அனாமதேய முறைப்பாடுகளாக காணப்படுகின்றது எனவும் எமது மாவட்டத்தில் 21,000 வீடுகளுக்கான தேவைப்பாடு காணப்படுகின்ற நிலையில் 10 லட்சம் ரூபா பெறுமதியான 1532 வீடுகளும் 6 லட்சம் ரூபா பெறுமதியான 630 வீடுகளுக்குமே அனுமதி கிடைத்துள்ளது வீட்டு திட்ட அடிக்கல் நாட்டுவது தொடர்பில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு மட்டுமல்ல ஏனைய மாவட்ட இணைத் தலைவர்களுக்கும் ஜனாதிபதியால் வழங்கப்படுகின்ற பொதுவான நடைமுறைகளே காணப்படுகின்றது எனவும் நான் மாவட்ட செயலாளர் என்ற வகையில் நிர்வாக ரீதியான நடைமுறைகளை மட்டுமே என்னால் செயற்படுத்த முடியுமே தவிர அரசியல் ரீதியாக செயற்பட முடியாது என இதன்போது அவர் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி பல்பட்டித்துறையில் நேற்று 39 பேர் உட்பட 2 நாட்களில் 48 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பல்பட்டித்துறை ஆதிக்கோயிலடி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 756 பேரிடம் நேற்று PCR மாதிரிகள் பெறப்பட்டது அவர்களில் 29 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது மேலும் 32 பேரிடம் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 9 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது பல்பட்டித்துறை ஆதிக்கோயிலடியைச் சேர்ந்த ஒருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று PCR பரிசோதனையை முன்னெடுத்துள்ளார் அவருக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போராட்டங்கள் அலையாக திரண்டுள்ளமையினால் நோக்கத்தை நன்கு அறிவோம் சுகாதார தரப்பினரது கோரிக்கைகளுக்கு அமையவே போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஆகவே போலீசார் மீது பழி சுமத்துவது பயனற்றது எனவும் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது எனவே தனிமைப்படுத்தல் சட்டம் தொடர்ச்சியாக செயற்படுத்தப்படும் எனவும் 13வது திருத்தத்தை இல்லாதொழிப்பதில் மாற்றமில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பல்வேறு காரணிகளை முன்னிலைப்படுத்தி ஒரு தரப்பினர் தற்போது போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளார்கள் போராட்டம் அலைபோல் திரண்டுள்ளது என குறிப்பிட வேண்டும் பேச்சு சுதந்திரம் மற்றும் ஒன்று கூடல் ஜனநாயக உரிமை காணப்படுகின்றது இதனை இவர்கள் தவறான முறையில் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் எனவும் கொரோனா வைரஸ் தாக்கம் பூகோள மட்டத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதன் தாக்கத்தை நாமும் இப்போது எதிர்கொண்டுள்ளதாகவும் நாட்டு மக்களின் சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தனிமைப்படுத்தல் சட்டம் அமுலில் உள்ளது இதன் காரணமாக ஒன்று கூடல் மற்றும் போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் இவ்வாறான நிலையில் ஒரு தரப்பினர் கடந்த வாரம் பாராளுமன்ற சுற்றுப்பட்டத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு முரணான வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பொது சுகாதார சேவை அதிகாரிகளின் பரிந்துரைகளுக்கு அமையவே அவர்கள் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் இதனை தவறு என எவராலும் குறிப்பிட முடியாது கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் கடந்த காலங்களில் நாட்டு மக்கள் பல விடயங்களையும் முக்கிய பண்டிகைகளையும் கொண்டாடாமல் தியாகம் செய்துள்ளார்கள் எனவும் பண்டிகைகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் எவரும் வீதிக்கிறங்கி போராடவில்லை என தெரிவித்துள்ளார் தற்போதைய போராட்டங்கள் குறுகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது போராட்டக்காரர்கள் எல்லை மீறி செயற்பட்டதன் காரணமாகவே போலீசார் அவர்களை கைது செய்ததாக தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு எனவும் சிலரது பொறுப்பற்ற செயற்பாட்டினால் ஒட்டுமொத்த மக்களையும் நெருக்கடிக்குள்ளாக்க முடியாது எனவும் தனிமைப்படுத்தல் சட்டம் விரிவுபடுத்தப்பட்ட வகையில் செயற்படுத்தப்படும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் உரிய சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி அவதானத்துடன் செயற்படாவிட்டால் டெல்டா வைரஸ் பரவலின் 4வது அலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்திய நிபுணர் பாசன் ரத்னசிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் COVID-19 தடுப்பூசி வழங்கும் பணிகள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பங்களிப்புடன் மிகவும் சேத்திரனான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தடுப்பூசி வழங்கல் செயற்திட்டத்தை விரைந்து முன்னெடுத்து கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது எனவும்
அதேவேளை நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலின் அச்சுறுத்தல் இன்னமும் குறையவில்லை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் சர்வதேச நாடுகளில் கோவிட் வைரஸின் திரிபுகள் பரவி வருகின்றது. எனவே எமது நாட்டில் திரிபடைந்த டெல்டா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் பல டெல்டா வைரஸ் தொற்றாளர்கள் சமூகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உயர்வாக உள்ளது எனவும் எனவே பொதுமக்கள் உரிய சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி செயற்படாவிட்டால் டெல்டா வைரஸ் காரணமாக கொரோனா வைரஸ் பரவலின் நான்காவது அலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் மேலும் டெல்டா உட்பட கோவிட் 19 வைரஸின் திரிபுகள் தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளும் இடங்களை விஸ்தரிக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த வைரஸ் திரிபுகளின் பரம்பல் மற்றும் மாறுபாடு ஆகியவை தொடர்பிலும் உரியவாறு ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமெனவும் சர்வதேச நாடுகள் பலவற்றிலும் திரிபடைந்த டெல்டா வைரஸின் தாக்கம் உயர்வாக காணப்படுகின்றது. எனவே எதிர்வரும் காலங்களில் அதன் தாக்கம் இலங்கையிலும் வியாபிக்கக்கூடும் எனவும் ஆகவே சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை தொடர்ந்தும் இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். வவுனியா பல்கலைக்கழகமானது அடுத்து வரும் 3 வருட காலப்பகுதியில் பிரதேச அபிவிருத்திக்காக பாரியளவிலான பங்களிப்பை வழங்கும் என அதன் பீடாதிபதி கலாநிதி த மங்களேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தின் முதலாவது பீடாதிபதியாக நேற்று பதவியேற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகமாக செயற்பட்டு வந்த இப்பல்கலைக்கழகம் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் வவுனியா பல்கலைக்கழகமாக செயற்பட உள்ளது. அதற்கான அனுமதியை பெறுவதற்கு உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அத்துடன் வவுனியா பல்கலைக்கழகத்தின் முதலாவது பீடாதிபதியாக என்னை ஜனாதிபதி அவர்கள் நியமித்துள்ளார் என என்மேல் நம்பிக்கை கொண்டு என்னை இப்பதவிக்கு நியமித்தமைக்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். வவுனியா வளாகத்தை பல்கலைக்கழகமாக உயர்த்துவதற்கு கடினமாக பாடுபட்டதாகவும் என்னுடைய இலக்கு எனது இந்த 3 வருட காலப்பகுதியில் வவுனியா பல்கலைக்கழகத்தை மென்மேலும் தரம் உயர்த்துவதுடன் பிரதேச ரீதியான அபிவிருத்திக்கும் நாட்டின் அபிவிருத்திக்கும் பாரியளவிலான பங்களிப்பை வழங்குவேன் எனவும் எமது பல்கலைக்கழகமானது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் 11ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் உத்தியோகபூர்வமாக வருகை தந்து பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பசுவதையை முழுமையாக தடை செய்வதற்கான சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் உறுதிப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சட்டமூலம் அடுத்து வரும் சில வாரங்களில் அமைச்சரவை அனுமதிக்காக முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பௌத்த சாசன அமைச்சர் என்ற அடிப்படையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் யோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அமைச்சரவையின் அனுமதி கிடைத்த பின்னர் சட்டமூலத்தை வட்டமானியில் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இதனையடுத்து 7 நாட்களின் பின்னர் குறித்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் இதற்கமைவான எண்ணக்கரு பத்திரத்திற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அமைச்சரவையின் அனுமதி கிடைக்க பெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் 99 பேர் உட்பட வடக்கில் 111 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி யாழ் போதனா வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட PCR பரிசோதனையின் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 53 பேர் உட்பட வடக்கில் 65 பேருக்கும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 38 பேருக்கும் தம்பாட்டி கிராமத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 8 பேருக்குமாக யாழ் மாவட்டத்தில் 99 பேர் உட்பட வடக்கில் 111 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களில் குறைந்து வந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை யாழ் மாவட்டத்தில் மீண்டும் சடதியாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மக்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் புதிதாக 7 பேர் ஜனாதிபதி சட்டத்திறனிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சட்டமாதிபர் திணைக்களத்தின் மேலதிக மன்றாடியார் நாயகமாக பதவி வகிக்கும் 7 பேர் இவ்வாறு ஜனாதிபதி சட்டத்தரணிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதற்கமைய மிலிந்த குணத்திலக்க ஹரிப்பிரியா ஜெயசுந்தர பிக்கும் ஆப்ரு சாணக்க விஜயசிங்க ரவீந்திர பத்திரநகை நெரின்புள்ளே மற்றும் சேத்திய குணசேகர ஆகியோர் ஜனாதிபதி சட்டத்தரணிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இணையவழி கற்பித்தல் நடவடிக்கைகளில் இருந்து விலகி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கை இன்று 4வது நாளாகவும் தொடர்கின்றது.
கடந்த 12ஆம் திகதி தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்றிருந்த தமது உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்ட நிலையிலும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட சில தனிமைப்படுத்தலுக்காக அழைத்து செல்லப்பட்டமை உள்ளிட்ட பல விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 24 ஆண்டுகளாக காணப்படும் அதிபர் ஆசிரியர்களுக்காக சம்பள பிரச்சினை குறித்து அனைத்து அரசுகளுக்கும் தெரியப்படுத்தியதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் தமது பிரச்சினைக்கு எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் மேலும் காலம் தாழ்த்தாது தமது பிரச்சினைகளுக்கான தீர்வை எட்டுவதற்கு பேச்சுக்களை முன்னெடுக்குமாறு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். 45 லட்சம் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளிலிருந்து ஆசிரியர்கள் விலகியுள்ளமை தொடர்பில் அரசு இதுவரை எவ்வித பதிலும் வழங்கவில்லை என கல்வி தொழிற்சங்கத்தின் தலைவர் உழப்பனை சுமங்கல தேர தெரிவித்துள்ளார். இதனால் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதாக அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் முதன்முறையாக முழங்கால் மூட்டு மாற்று சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சத்திர சிகிச்சை நேற்று முன்தினம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் குழுவின் ஆலோசகர் மருத்துவர் சுதர்சனால் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் மகத்தான பணிக்கு மக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். தனது பதவிக்காலத்தின் 2 வருடங்கள் முடிவடைவதற்கு முன்னரே ஜனாதிபதி தனது அரசியல் பயணத்தை கைவிட்டுள்ளார் எனவும் இதனால் தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரை தேடுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். உலகில் வேறு எங்கும் தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் எந்த ஜனாதிபதியும் அரசியல் பயணத்தினை கைவிட்டதில்லை என தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னைய அரசாங்கம் ஏற்படுத்திய ஜனநாயகத்தை தற்போதைய அரசாங்கம் குறுகிய காலத்துக்குள் அழித்து விட்டது என தெரிவித்துள்ளார். பௌத்தத்தை பாதுகாப்போம் என தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நியாயமான கரிசனைகளை வெளியிடும் பௌத்த மத குருமார்களை தொழிற்சங்கவாதிகளை தாக்குகின்றது. இதன் காரணமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை அணிதிரட்டப் போகின்றோம் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார். சிறுமியை பாலியல் நடவடிக்கைக்காக பயன்படுத்துவதற்கு விளம்பரம் செய்வதற்காக இணையதளம் பயன்படுத்தியமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணையில் பல உண்மைகள் வெளியாகியுள்ளது. குறித்த இணையதளத்தின் உரிமையாளர்களின் வங்கி கணக்கில் 5 கோடி ரூபாய் வைப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதென போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக சொத்துக்கள் வைத்திருப்பது தொடர்பில் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சந்தேக நபர்கள் 11 பேருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கமைய இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவும் அதற்கமைய இந்த சந்தேக நபர்கள் 11 பேரிடமிருந்து 10 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது. சிறுமியை பாலியல் நடவடிக்கைக்காக விற்பனை செய்தமை தொடர்பில் விளம்பரம் வெளியிட்ட இணையதளத்தின் உரிமையாளர் பாணந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த ரணசிங்க ஆராய்ச்சிக்கே துமிந்த சம்பத் பெரேரா மற்றும் அந்த இணையதளத்தின் நிதி முகாமையாளரான பண்டாரகம பிரதேசத்தைச் சேர்ந்த மகாவிளக்கதர தனுக என்பவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். துமிந்த சம்பத் என்ற சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் 5 கோடி ரூபாய் பணத்துக்கு மேலதிகமாக 12,199 அமெரிக்க டாலர் நிலையான வைப்பில் இருந்ததாகவும் அந்த பணமும் தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் இதன்போது தெரிவித்துள்ளனர்.